கருணாகர சூரீந்திர குருவர்ய பதாம்புஜாம் நவநீத நடோத்தம் சாம் குரு பங்கி ஸ்ரீயன்னு மகா நாராயணம் நமஸ்கிருத்ய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் தத்தோ ஜயமுதீரயேத் தத்வே நயச்சிதசிதீஸ்வர தத்ஸ்வபாவ போகாபவர்கத துபாய கதீருதாரஹா சந்தர்ஷயன் நிரமமீத புராண ரத்னம் தஸ்மை நமோ முனிவராய பராசராய. ஸ்ரீ விஷ்ணு புராண கதைகள் அப்படிங்கிற தலைப்பிலே வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு உபன்யாச தொடரை பெரியவர்களின் ஆசீர்வாதத்தினால் தொடங்கியுள்ளோம். அதிலே விஷ்ணு புராணம் எனும் நூலின் கிரந்த வைலட்சண்யம், விஷய வைலட்சண்யம், பக்திரு வைலட்சண்யம் எல்லாவற்றையும் சென்ற வாரம் பார்த்தோம். இன்றைய தினம் முதல் புராணத்திலிருந்து எல்லா பகுதிகளையும் சிறு கதைகளாக அனுபவிக்க தொடங்குவோம். விஷ்ணு புராணம் தொடங்கும் பொழுதே மைத்ரேயர் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஆச்சாரியனான பராசர மகரிஷியை பார்த்து சில கேள்விகள் கேட்டாராம். கால வேளையிலே பராசர மகரிஷி எல்லா அனுஷ்டானங்களையும் செய்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்த உடனே ரொம்பவும் வினயத்தோட போய் அவரை சேவிச்சு அவர் கிட்டக்க பல கேள்விகள் கேட்கிறார் மைத்ரேயர். ஒரு ஆச்சாரியன் கிட்டக்க சிஷ்யர் இப்படிதான் போய் அணுக வேண்டும் அப்படிங்கிறத காண்பிச்சு கொடுக்கிறார். ஆச்சாரியன் எல்லா அனுஷ்டானங்களும் முடிச்சதுக்கு அப்புறமா அவர் கிட்டக்க நாம் போய் நிற்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நாமும் நமக்கு விதிச்ச அனுஷ்டானங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு போகணும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வினயத்தோட சேவிச்சு கேட்கணும். கேட்க வேண்டிய கேள்வியை நேரடியாக அப்படியே பாஞ்சி கேட்டுடக்கூடாது. அதுக்கு பீடிகையாக சில கேள்விகளை கேட்டு நமக்கு என்ன சம்சயமோ அது வரைக்கும் வந்து சேரணும், அறைவாகணும் அந்த முக்கிய கேள்விக்கு. அதனால மைத்ரேயர் அப்படி ஒரு வழியை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் அப்படின்னு புராணம் சொல்கிறது. பிரணிபத்திய அபிவாத்திய பரிபப்ரச்ச அப்படிங்கிற சொற்களினால் இப்படி மைத்ரேயர் சேவிச்சு கேட்ட கேள்விகள் என்ன அப்படின்னு பார்த்தா ஆறு விதமான கேள்விகள் கேட்கிறாராம். என்னென்ன கேள்விகள்? முதல்ல கேட்கிறார், இந்த உலகம் எப்படி உண்டாச்சு? அடுத்த கேள்வி, இந்த உலகத்தினுடைய மூல பொருட்கள் என்ன அப்படிங்கிறது. மூன்றாவது கேள்வி, யாரிடமிருந்து இந்த உலகம் உண்டாகிறது? நான்காவது கேள்வி, இந்த உலகமானது எங்க போய் லயமாறுது அப்படிங்கிறது. ஐந்தாவது கேள்வி, தேவர்களுடைய வம்சங்கள், மனிதர்களுடைய வம்சங்கள், அதையெல்லாம் நன்னா விரிவா அடியனுக்கு சொல்லணும் அப்படிங்கிறது. ஆறாவது கேள்வி, நான்கு வர்ணங்களிலே இருக்கும் அவர்களுக்கு என்ன என்ன செயல்கள் விதிச்சிருக்கு, அதையெல்லாம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. இதுல முதல் நான்கு கேள்விகளுக்கு ரொம்ப சுலபமா சுருக்கமா பதில் சொல்லிவிட்டார் மகரிஷி, அது சீக்கிரமாவே முடிஞ்சிடும். ஐந்தாவது ஆறாவது கேள்விகளுக்கு தான் விஸ்தாரமாக பதில் சொல்றார், அது நீண்ட நாட்கள் தொடராக நாம் கேட்கலாம். இப்படி ஆறு விதமான கேள்விகள் கேட்டுட்டார் சிஷ்யர் அப்படின்ன உடனே பராசர மகரிஷியினுடைய திருமுகத்துல ஒரு மலர்ச்சி ஏற்பட்டுதான். இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாயே மைத்ரேயா, நீ கேட்ட கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சா அது ஒரு புராணமாகவே ஆயிடும். இப்படி ஒரு புராணத்தை நான் செய்வேன் அப்படின்னு என்னுடைய சின்ன வயசுல ரெண்டு மகான்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார்கள். அந்த ஆசீர்வாதத்தின் அடிப்படையில் தான் நான் இன்று இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன். இந்த தருணத்துல அந்த மகான்கள் எனக்கு செய்த ஆசீர்வாதத்தையும் அதன் பின்னணியான கதையையும் உனக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னார் பராசர மகரிஷி. என்ன கதையை முதல்ல சொன்னார்? தன்னுடைய வரலாறை சொன்னார். தன்னுடைய வரலாறை சொன்னாதான் எப்படி தனக்கு ஆசீர்வாதம் கிடைச்சி அந்த ஆசீர்வாதத்தினால இந்த கேள்விகளுக்கு தான் பதில் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால தன்னுடைய சொந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார் பராசர மகரிஷி. பராசர மகரிஷியினுடைய வரலாறு, கல்மாஷபாதன் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தானாம் ககுத்ஸ்த வம்சத்துல. இவர்களுக்கெல்லாம்
வசிஷ்டர் தான் மகரிஷி குலகுரு. அப்பேற்பட்ட குலகுருவான வசிஷ்டர் கிட்டக்க கல்மாஷபாதனுக்கு பக்தி உண்டு. இருந்தாலும் அவனுக்கு மனசுல சஞ்சலம் உண்டு. விஸ்வாமித்திரர் கிட்டக்கையும் போய் ஆசிரயிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறான். அந்த சமயம் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் ரொம்ப சண்டை நடந்துட்டு இருந்த காலம். அப்போ ஒரு சமயம் காட்டுக்கு போனான் கல்மாஷபாதன். திரும்பி வரும் பொழுது ஒரு ஒத்தையடி பாதை வந்தது. அந்த ஒத்தையடி பாதையில ஒத்தர் தான் நடந்து போக முடியும். ராஜா ஒரு பக்கம் நடந்து போயிட்டு இருக்கான். எதிர் பக்கத்திலேருந்து வசிஷ்டருடைய புத்திரரான சக்தி அப்படிங்கிற மகரிஷி வந்தார். இப்ப ரெண்டு பேரும் தாண்டி போகணும்னா யாராவது ஒருத்தர் வழி விடணும். இவர் ரெண்டு பேருமே வழி விடுறதுக்கு தயாரா இல்லையாம். ஏன்னா ராஜா நினைக்கிறார், நான் அரசன், எனக்கு எல்லாரும் அடிபணியணும், நான் போய் ஒருத்தருக்காக விட்டு கொடுத்துலாம் போக முடியாது, இந்த ரிஷியே நகரட்டும் அப்படின்னு நினைக்கிறான். மகரிஷி சக்தி அப்படிங்கிறவர் தர்மமாகிற பாதையிலேந்து என்னைக்குமே விலகாதவர். தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது, ஒரு ராஜாவும் பிராமணனும் எதிரெதிர வந்தா ராஜாதான் விட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றது. அதனால தான் நகராமல் நின்றார். இந்த ராஜாவுக்கு போதனை பண்ணி பார்த்தார், அப்பா சாஸ்திரப்படி நீதான் நகரணும் அப்படின்லாம் சொல்லி பார்த்தார். ஆனா அவன் கேட்கல. வாக்குவாதம் முத்தி போய் ராஜாவுக்கு கோபம் வந்து ஒரு சாட்டை எடுத்துட்டு அடிச்சாராம் சக்தி மகரிஷிய. சக்தி மகரிஷிக்கு திரும்பி பதிலுக்கு கோபம் வந்துடுத்தும். ரிஷிகளுக்கு கோபம் வந்தா சாபம் வந்துடும் பின்னாடியே. உடனே சபிச்சார் இந்த கல்மாஷபாதனை, நீ இப்படி இன்னூத்தரை துன்புறுத்துறதுலயே குறியா இருக்க, இந்த குணம் ராட்சசர்களுக்கே தகும், அதனால நரமாம்சம் சாப்பிடும் ராட்சசனாக நீ போக கடவாய் அப்படிங்கிற பெரும் சாபத்தை கொடுத்தார். உடனே இந்த கல்மாஷபாதனும் அப்படியே ஆயிட்டானான். நரமாம்சம் திந்தும் ராட்சசனாக ஆயிட்டான். விஸ்வாமித்திரர் கிட்டக்க ஓடினான். என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு பார்த்தான். விஸ்வாமித்திரனும் பரவாயில்ல, கவலைப்படாத, ஏதாவது வழி பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஆனா அதுக்குள்ள இந்த கல்மாஷபாதனுக்கு இன்னொரு சாபமும் இன்னொரு அந்தணன் கிட்டேந்து நேர்ந்துடுத்தும். அந்த அந்தணனும் இதே சாபத்தை கல்மாஷபாதனுக்கு கொடுத்துட்டான். அதனால ஒண்ணுக்கு ரெண்டு வலிமை அடைஞ்சு கொடுத்து சாபம். இவன் நரமாம்சம் திங்கும் ராட்சசனாக போயிட்டான். அப்படி இருக்கும் பொழுது ரொம்ப சீற்றம் அதிகமாயிடுத்து கல்மாஷபாதனுக்கு சக்தியின் பேரில். ஏன்னா சக்தி தானே அவனுடைய இந்த துர்தசைக்கு காரணமாக இருக்கார். நரமாம்சம் சாப்பிடும் இந்த கேவலமான கதிக்கு தன்னை ஆளாக்கின சக்தியையே போய் உண்ணனும், நரமாம்சமாக உண்ணனும் அப்படின்னு நினைச்சுட்டான் கல்மாஷபாதன். போய் கோபத்தோட பழி வாங்கும் எண்ணத்தோட சக்திங்கிற மகரிஷியை தான் போய் தின்னுட்டான், சாப்பிட்டுட்டான் அந்த ராட்சசன் சக்தி மகரிஷியை. அவ்வளவுதான், வசிஷ்டருக்கு மூத்த பிள்ளையான சக்திங்கிறவர் போயிட்டார். இது போராதுன்னு விஸ்வாமித்திரரின் ஏவலின் பேரில் வசிஷ்டருடைய மீதி பிள்ளைகளையும் தின்று விட்டான் இந்த கல்மாஷபாதன். வசிஷ்டருக்கு சந்ததிகள் எல்லாம் அழிந்தன. அந்த சமயத்துல சக்திங்கிற மகரிஷி மாண்டு போன சமயத்துல அவருடைய மனைவி கர்ப்பவதியாக இருந்தாளாம். ரொம்ப துக்கம் தாங்கல வசிஷ்டருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லா பிள்ளைகளையும் இழந்துட்டார். இந்த புத்திர சோகமானது தாங்க முடியாமல் இருக்கும் தசையில் ஒருவன் என்ன செய்வான் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியாதான். பிரம்ம வித்தியை அறிந்த வசிஷ்டரை கூட இந்த புத்திர சோகமானது விட்டு வைக்கல. எதுக்கு இந்த உயிரை வச்சுட்டு இருக்கணும் நம்ம அப்படின்னு நினைக்கிறார். தனக்கு துன்பம் ஏற்படுத்தின கல்மாஷபாதனையோ விஸ்வாமித்திரனையோ போய் அவர் தாக்கணும்னு நினைக்கல. தன்னைத்தானே மாலை வைக்கலாம் அப்படின்னு அவருக்கு தோன்றது. ஆத்மஹத்யா பண்றது அப்படிங்கிறது பெரும் பாபம். இது வசிஷ்டருக்கு தெரியாதா? ஆனா அதை கூட தெரியாத அளவுக்கு அவருடைய துக்கமானது அவருடைய புத்தியை மறைச்சுடுத்து. அப்பேற்பட்ட பெரிய துக்கம் புத்திரசோகம். தான் போய் மாளலாம் அப்படின்னு நினைக்கிறார். புண்ணிய நதியில போய் முழுகிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். அதுக்காக நதி கரையில நடந்து போறாராம் ராத்திரி முழுக்க. அப்படி நடந்து 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 பின்மால ஆயிடுத்து. பின்மால ஒரு 4 மணி வேலை இருக்கும் பிரம்ம முகூர்த்தம். அப்போ வேதம் சொல்ற குரல் கேட்கிறது. அந்த குரலானது தன்னுடைய மகன்
சக்தியினுடைய குரல் மாதிரியே இருக்கு. பின்னாடி திரும்பி பார்க்கிறார், பார்த்தா இவருடைய மாட்டு பொன் பின்னாடி நடந்து வரா, சக்தி மகரிஷியினுடைய மனைவி. அவள் நடந்து வரா, யார் இது, இவள்கிட்டேந்தா வேத ஒலி கேட்கறது, இவள் வேதம் சொல்ல மாட்டாளே அப்படின்னு பார்க்கிறார். அதுவும் சக்தியினுடைய குரல்லையே வேதம் கேட்கறதே அப்படின்னு திகச்சு நிற்கிறார். இந்த பெண்மணி சொல்றா, சுவாமி அடியேனுடைய கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை வேதம் சொல்றது. இந்த குழந்தைக்கு கார்த்தால வேளையில அதனுடைய தந்தை வேதம் சொல்லி 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 கேட்டது பழக்கம் உண்டு. பிரம்ம முகூர்த்தத்துல வேதத்தை அத்தியனம் பண்ணிட்டு இருப்பாராம் சக்தி மகரிஷி. அதை இந்த குழந்தை கர்ப்பத்திலேயே கேட்டுட்டு இருந்தது. அதனால அதன் பழக்கமாக கர்ப்பத்திலேந்தே இந்த குழந்தை வேதம் சொல்றது அப்படின்னார். உடனே வசிஷ்டருக்கு துக்கம் தாங்கல, அழ ஆரம்பிச்சுட்டார். இப்படி போய் ஒரு பேரன் நமக்கு வரப்போறான், அதுவும் கர்ப்பஸ்ரீமானாக வேதம் சொல்லக்கூடிய பேரன் வரப்போறான். இந்த பேரனையும் இந்த சக்தியினுடைய மனைவியையும் நாம் காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்க இந்த மாதிரி மாண்டு போகணும்னு நினைச்சோமே, ஆத்மஹத்யா பண்ணிக்கணும்னு நினைச்சோமே அப்படின்னு வருந்தி தன்னுடைய நிலைமையை சுதாரிச்சுண்டு மாட்டு பொண்ணையும் அழைச்சுண்டு ஆசிரமத்துக்கு சென்றாராம். ஒரு நல்ல தருணத்துல சக்தியினுடைய மனைவி அழகிய ஒரு ஆண் மகனை பெற்றெடுத்தாள். அவருக்கு பராசரன் அப்படின்னு பெயர் வச்சார் வசிஷ்டர். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் குழந்தை வளர்ந்துட்டு வந்தது. அந்த குழந்தை வசிஷ்டரையே தன்னுடைய தந்தையாக நினைக்கிறதாம். வசிஷ்டரை தான் அப்பா அப்பான்னு கூப்பிடும். அப்போ ஒரு சமயம் மற்ற குழந்தைகளோட விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தைகள் எல்லாம் இந்த பராசர குழந்தை கிட்டக்க உண்மைய சொல்லிடுத்து, நீ போய் அப்பா அப்பான்னு வெறுமையான கூப்பிடுறியே, அவர் ஒன்றும் உங்க அப்பா கிடையாது, அவர் உங்க தாத்தா. உங்க அப்பாவை ஒரு ராட்சசன் முழுங்கிட்டான் தெரியுமா அப்படின்னு இந்த குழந்தைகள்லாம் கேட்ட உடனே பராசரனுக்கு ரொம்ப துக்கமாயிடுத்து. வந்து தாத்தா கிட்டக்க கேட்டார் என்ன நடந்ததுன்னு. தாத்தாவும் உண்மைய சொன்னார். அப்போ சின்ன வயசு வேகம், ஒரு ராட்சசன் தன்னுடைய தந்தையை விழுங்கினான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ராட்சசர்கள் மேல வெறுப்பு வந்து, உரிய காலம் வரும்பொழுது ராட்சசர்கள் எல்லாரையும் நான் அழிப்பேன் அப்படிங்கிற சபதத்தை ஏற்கொண்டார் பராசரர். உரிய காலம் வந்தது. வேதாத்தியனம்லாம் கத்துண்டார், யாகம்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நன்னா தெரிஞ்சுண்டார். அராட்சச யாகம் ஒன்று செய்வேன் அப்படின்னு சங்கல்பிச்சு ராட்சசர்கள் எல்லாரையும் ஒழிக்கணும்னு ஆரம்பிச்சார் யாகத்தை. மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சார். உடனே ராட்சசர்கள்லாம் ஒவ்வொன்னா வந்து விழ ஆரம்பிச்சுட்டா, அந்த யாகத்துல போக ஆரம்பிச்சுட்டா. இத பார்த்தார் வசிஷ்டர். அடாடா அனர்த்தம் ஆயிட்டு இருக்கே அப்படின்னு ஓடி வந்தார். அதே சமயம் புலஸ்தியருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சுது. புலஸ்தியர் தான் ராட்சசர்களுக்கு பூர்வஜர், அவர்கிட்டேந்துதான் ராட்சசர்களுடைய சந்ததி கிளம்பித்து. அவரும் ஓடி வரார், அவரும் ஒரு பெரிய மகரிஷி, அவரும் ஓடி வரார், வசிஷ்டரும் ஓடி வரார். முதல்ல வசிஷ்டர் வந்துட்டார். அப்பா என்ன காரியம் பண்ண இருக்க, நீ பழி வாங்கிறது அப்படிங்கிற எண்ணம் கூடவே கூடாது. உங்க அப்பாவை ஒரு ராட்சசன் விழுங்கினான் அப்படின்னு எனக்கும் தெரியுமே, எனக்கு பிள்ளையாச்சு அவன். அந்த சமயத்திலேயே அதற்கு காரணமா இருந்தவன ஒழிக்கணும்னு நான் நினைச்சிருக்கலாமே, ஆனா அப்படி நினைக்கிறது தவறு. பழி வாங்குற எண்ணம் கூடவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் நீ என்ன, உன்னுடைய துக்கத்துக்கு காரணமா இருந்த அந்த ராட்சசன் ஒருத்தனை மட்டும் பழி வாங்குறியா? இல்லையே, ஒன்றும் அறியாத பாவமே அறியாத பல ராட்சசர்களை நீ மாலை வைக்கணும், அந்த வம்சத்தையே அழிக்கணும்னு நினைக்கிறியே, அது எப்படி நியாயமாகும்? இது சரியில்லை, இதை நிறுத்திடு அப்படின்னு உபதேசம் பண்ணினார். இதை கேட்டவுடனே பராசரரும் உண்மையை உணர்ந்து தான் செய்வது தப்புன்னு தெரிஞ்சுண்டு பெரியவரான தாத்தா சொன்ன சொல்லுக்கு கட்பட்டு அப்படியே அந்த யாகத்தை அந்த நிமிஷமே நிறுத்திவிட்டாராம். இப்படி நிறுத்திவிட்டார் யாகத்தை அப்படின்ன உடனே புலஸ்தியரும் அங்க நுழைஞ்சார். வசிஷ்டரும் புலஸ்தியரும் சந்தோஷப்படுகிறார்கள். புலஸ்தியர் அப்போ அந்த சமயத்துல சொன்னார், பெரியவர்கள் சொன்னத்தை கேட்கணும், பழிவாங்க கூடாது அப்படிங்கிற உயர்ந்த எண்ணங்கள் உன்கிட்டக்க இருக்கே, அதனால உனக்கு பிரம்ம ஞான தெளிவு ஏற்படும், உன்னால் ஒரு பெரிய புராணம் உருவாகும் அப்படிங்கிற மகத்தான ஆசீர்வாதத்தை பண்ணினார்.
புராண சம்ஹிதா கர்த்தா பவான் வத்ச பவிஷ்யதி அப்படின்னார். இவர் செய்த இந்த ஆசீர்வாதத்தை வசிஷ்டரும் வலியுறுத்தினார். இப்படி இந்த இரண்டு மகான்கள் செய்ததனால ஒரு புராணத்தை தான் இயற்றுவோம் அப்படிங்கிற எண்ணம் பராசரருக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்துருந்தது. இன்னைக்கு மைத்ரேயர் இந்த கேள்விகளை கேட்ட உடனே இந்த கதை ஞாபகம் வந்து அவர்களுடைய ஆசீர்வாதம் இப்பொழுது பலிக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுண்டு சந்தோஷமாக விடைகளை அளிக்க தொடங்கினார் மைத்ரேயருக்கு பராசர மகரிஷி. என்ன விடைகளை அளித்தார், எப்படி புராணம் வந்தது அப்படின்னு மேலே இருக்கும் வரலாறுகளை அடுத்த வாரம் பார்க்கலாம்.